சத்துணவு திட்டத்திற்கு முட்டை விநியோகம் செய்ய டெண்டர் கோரிய 6 நிறுவனங்களையும் தமிழக அரசு நிராகரித்துள்ளது. சென்னை தரமணியில் உள்ள ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் அலுவலகத்தில் தமிழக சத்துணவு திட்டத்திற்கான முட்டை விநியோகம் செய்வதற்கான டெண்டர் விடும் பணிகள் நடைபெற்றது. இதில் வரி ஏய்ப்பு புகாருக்கு உள்ளான கிறிஸ்டி நிறுவனம் மற்றும் அதன் கிளை நிறுவனங்களான கிஷான், ஸ்வர்ணபூமி, நேச்சுரல் நிறுவனம் உள்ளிட்ட 6 நிறுவனங்கள் பங்கேற்றன. ஆனால் டெண்டர் கோரிய 6 நிறுவனங்களையும் தமிழக அரசு நிராகரித்துள்ளது. 6 நிறுவனங்களும் தாய் சேய் முத்திரை இல்லாமல் விண்ணப்பம் அளித்திருந்ததால் நிராகரிக்கப்பட்டதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு 60 லட்சம் முட்டை என ஆண்டுக்கு 100 கோடி அளவில் முட்டை சப்ளை செய்வதற்கு அரசு டெண்டர் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது. விழுப்புரம் அருகே புதுச்சேரியில் இருந்து கடத்திவரப்பட்ட 6720 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே வளவனூர் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து பனையபுரம் நோக்கி சென்ற மினி டெம்போவை காவல்துறையினர் நிறுத்தியுள்ளனர். சிறிது தூரம் தள்ளி சென்று நிறுத்தப்பட்ட வாகனத்தில் இருந்த இருவர் திடீரென்று தப்பி ஓடினர். இதனையடுத்து காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டபோது டெம்போவிற்குள் பெட்டி பெட்டியாக மது பாட்டில்கள் இருந்துள்ளன. இதனையடுத்து வாகனத்தோடு மது பாட்டில்களையும் காவல்துறையினர் கைப்பற்றினர். 115 பெட்டிகளில் இருந்த 6720 மது பாட்டில்களின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் சொத்து பிரச்சினையால் தந்தையை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்த மகனை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை கொளத்தூர் அன்னை சத்யா நகரில் வசித்து வரும் துளசிராமனுக்கு 3 மகன்கள். மூன்றாவது மகன் நரசிம்மன் சொத்தை பிரித்து தருமாறு கடந்த 6 ஆண்டுகளாக தனது தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டு வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் நேற்றும் தந்தை மகனிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வீட்டில் துளசிராமன் தனியாக இருந்தபோது அவரின் கை கால்களை கட்டிவிட்டு நரசிம்மன் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிவிட்டார். வீட்டிற்குள் புகை வருவதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது துளசிராமன் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் துளசிராமனின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தந்தையை கொலை செய்துவிட்டு தப்பியோடி அம்பத்தூரில் பதுங்கியிருந்த நரசிம்மனை காவல்துறையினர் கைது செய்தனர். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா இந்து பாகிஸ்தானாக மாறிவிடும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சசிதரூர் எச்சரித்துள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய சசிதரூர் மத்திய பாஜக ஆட்சியில் ஜனநாயக அரசியலமைப்பு சிதைந்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் புதியதாக அரசியலமைப்பை உருவாக்க வேண்டியதாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா இந்து பாகிஸ்தானாக மாறிவிடும் என்றும் சசிதரூர் எச்சரித்தார். அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜக செய்தி தொடர்பாளர் சமிதா பத்ரா காங்கிரசின் பேராசை காரணமாகவே பாகிஸ்தான் என்ற நாடு உருவானது என்று கூறினார். இதற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் சமிதா வலியுறுத்தினார். இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை அமலுக்கு வரும் என அதிபர் மைத்ரிபால சிறிசேனா அறிவித்துள்ளார். அந்நாட்டின் கண்டி கெட்டம்பே விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று உரையாற்றினார். அப்போது கடந்த 3.5 ஆண்டுகளில் இலங்கையில் கொலை கொள்ளை உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் குறைந்திருப்பதாக சிறிசேனா தெரிவித்தார். இலங்கையில் மீண்டும் மரண தண்டனை அமலுக்கு வருவதாக குறிப்பிட்ட அவர் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டவர்களுக்கான தண்டனையை நிறைவேற்ற அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாகவும் அதன்படி ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்ட 19 பேரின் மரண தண்டனை நிறைவேற்றப்படலாம் என்றும் கூறினார்.